கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இரண்டு முதியவர்கள் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தனர். கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த 74 வயது மூதாட்டி கடந்த 10 தேதி கொரோனா பாதிப்பால் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து இவரது உடல் சுகாதாரத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் தகனம் செய்ய ஒப்படைக்கப்பட்டது. அதேபோல கோவை டவுன்ஹால் அருகே உள்ள வின்சன் சாலையைச் சேர்ந்த 65 வயதான பெண் ஒருவர் கொரோனா தொற்றினால் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து இவரது உடல் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திடம் நல்லடக்கம் செய்ய ஒப்படைக்கப்பட்டது. இவரது உடலை அவ்வமைப்பினர் சுகாதாரத்துறை விதிகளின்படி நல்லடக்கம் செய்தனர்.